ஒரு ஸ்பீக்கிங் போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக, பிகாஸ் ஒன்லி 30 மினிட்ஸ் லெஃப்ட், ரைட்? இப்போ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுங்களேன், இதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். இது புவனேஸ்வர், இதை லீட் பண்ண முடியுமா? எஸ் சார். ஃபன் ஃபேக்ட்ஸ் அபவுட் எலிஃபண்ட்ஸ். த எலிஃபண்ட் பிலாங்ஸ் டு த மம்மல் ஃபேமிலி. இட் இஸ் டாஸ் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல். ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்ஸ் கேன் பி 3 மீட்டர்ஸ் டால் அண்ட் தே கேன் பி அஸ் டாஸ் அஸ் 7,500 kg, வைல் ஆசியன் எலிஃபண்ட்ஸ் ஆர் எ பிட் ஸ்மாலர். தே ஆர் நோன் ஃபார் தேர் லார்ஜ் இயர்ஸ் அண்ட் ட்ரங்க்ஸ். Thanks. தே ஆல்சோ ஹாவ் லாங் டீத் கால்ட் டஸ்க் தட் நெவர் ஸ்டாப் க்ரோவிங். ஸோ டாஸ் த டஸ்க் ஆர் வெரி லார்ஜ். த எலிஃபண்ட் இஸ் ரியலி ஓல்ட். திஸ் மேக்னிஃபிசன்ட் மம்மல் ஸ்பெண்ட் பிட்வீன் 12 to மேமல்ஸ்னு படிக்கணும், மேமல், சார். ஓகே அது சார். மேமல், மேமல்னு படிக்கணும், மம்மல்னு படிக்க கூடாது, மேமல்ஸ். திஸ் மேக்னிஃபிசன்ட் மேமல்ஸ் ஸ்பெண்ட் பிட்வீன் 12 to 18 hours ஈட்டிங் கிராஸ் பிளான்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டாஸ் டே. சேட்லி எலிஃபண்ட்ஸ் ஆர் இன் டேஞ்சர் டாஸ் ஆர் கில்லட் பை ஹியூமன்ஸ் ஃபார் தர் டஸ்க் அண்ட் இன் ஏசியா டூரிஸ்ட் பே டு டாஸ் ஆன் தேர் பேக்ஸ் ஆர் வாட்ச் தெம் பெயிண்ட் பிக்சர்ஸ் வித் தர் ட்ரங்க்ஸ். வெரி குட், வெரி குட் புவனேஸ்வரி. உங்களை அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடியுது. இன்னும் வாய்விட்டு நிறைய படிக்க படிக்க, டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த ரீடிங் பக்காவாக நீங்கள் பேச்சு வரும். அதாவது நீங்கள் இந்த வாய்விட்டு படிக்கிறப்ப அந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி உச்சரிக்கிறீங்க, அதே உச்சரிப்பு தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா படிக்கிறது ஒரு வகையில் பேசுறது தான். ஸோ அது வந்து வாய்விட்டு படிக்கிறதுங்கிறது லவுடு, அது வந்து அவ்வளோ முக்கியம். சுமதி, இதை ஒரு படிச்சிருக்கீங்களா? ஃபன் ஃபேக்ட்ஸ் அபவுட் எலிஃபென்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? டேஷ் வச்சு படிங்க. ஓகே சார். த எலிஃபன்ட் பிலாங்ஸ் டு த மேமல் ஃபேமிலி. இட் இஸ் த ஆன்சர் போட்டு பேசுவோம் சார். டாஷ் நே போடுங்க, டாஷ் நே ஓகே சொல்லுங்க. ஓகே. இட் இஸ் டாஷ் வேர்ல்ட்ஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல். ஆப்பிரிக்கன் எலிஃபன்ட்ஸ் கேன் பி 3 மீட்டர்ஸ் டால் அண்ட் தே கேன் பி அஸ் டாஷ் அஸ் 7,500 kg, வைல் ஏஷியன் எலிஃபன்ட்ஸ் ஆர் எ பிட் ஸ்மாலர். தே ஆர் நோன் ஃபார் தர் லார்ஜ் இயர்ஸ் அண்ட் ட்ரங்க்ஸ். தே ஆல்சோ ஹாவ் லாங் டீத் கால்ட் டஸ்க் தட் நெவர் ஸ்டாப் க்ரோயிங். ஸோ டேஷ் த டஸ்க் ஆர் வெரி லார்ஜ். த எலிஃபண்ட் இஸ் ரியலி ஓல்டு. தீஸ் மேக்னிஃபிகண்ட் மேக்னிஃபிக் மேக்னிஃபிசன்ட் மேக்னிஃபிகண்ட் மேமல்ஸ் ஸ்பெண்ட் பிட்வீன் 12 to 18 hours ஈட்டிங் கிராஸ் பிளான்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டேஷ் டே. சேட்லி எலிஃபண்ட்ஸ் ஆர் இன் டேஞ்சர் டேஷ் ஆர் கில்ட் பை ஹியூமன்ஸ் ஃபார் த டஸ்க் அண்ட் அண்ட் இன் ஏஷியா டூரிஸ்ட் பே டு டேஷ் ஆன் தர் bags or watch them paint pictures with their trunks. சூப்பர் 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 பிரிங்கிங். Thank you, sir. எகெயின், இது ஃபில் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு போட்டாக்கா மூணுத்தையும் ஃபிட் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. தட்ஸ் நாட் எ பிக் டீல். யார் வந்து த எலிஃபென்ட் பிலாங்ஸ் டு த மேமல் ஃபேமிலி, இட் இஸ் டேஷ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல், என்ன சொல்ல முடியும்? தியா ஒன்னா ஏவா தி சார். தி தி சார். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், சூப்பர் லேட்டிவ் பாருங்க, லார்ஜஸ்ட்னு வந்துச்சு, தி தான் போடணும். ஸோ இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல். ஆப்பிரிக்கன் எலிஃபன்ட்ஸ் கேன் பி 3 மீட்டர்ஸ் டால் அண்ட் தேர் கேன் பி ஆஸ் டேஷ் 7,500 kg. லார்ஜ் சார், இல்லையே, அஸ் ஹெவியர் சார். ஹெவியர் அஸ் பிக் அஸ் சார். அஸ் பிக் அஸ் தேர் கேன் பி ஆஸ் ஹெவியர் 7,500 kg, kg, kg. அந்த கேஜி வர்றதுனால ஆஸ் ஹெவியர். வைல் ஆஸ்ட்ரியன் எலிஃபன்ட்ஸ் ஆர் எ பிட் ஸ்மாலர், தே ஆர் நோன் ஃபார் தர் லார்ஜ் இயர்ஸ் அண்ட் ட்ரங்க்ஸ். They also have long teeth called tusks that never stop growing. So, as the tusks are very large, the elephant is really old. So, as the tusks are very large, the elephant is really old. நல்லா பாருங்க. They also have long teeth called tusks that never stop growing. அது கம்ப்ளீட்டா வந்து ஒவ்வொரு 50 வயசு ஆனாலும் ஒவ்வொரு வருஷத்துலயும் 100 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த யானை ஒவ்வொரு வருஷமும் ட்ரங்க் வளர்ந்துட்டே போவோம் பாருங்க. They are known for their large ears and trunks. They also have long teeth called tusks
that never stop growing. So dash, the tusks are very large, the elephant is really old. 21. If yes, if the tusk, இப்ப வந்து அந்த டஸ்க் வந்து எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு அது வயசான யானையா இருக்கும். சோ இஃப் த டஸ்க், சோ வேற ஹவர் வராது, நெகட்டிவ் வேர்டு வராது, தென்ங்கிறது வராது, அப்புறம்ங்கிறது வராது. இஃப் த டஸ்க் ஆர் வெரி லார்ஜ், வெரி லார்ஜா இருந்தது டஸ்க் இருந்ததுன்னா த எலிஃபென்ட் இஸ் ரியலி ஓல்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இஃப் வெரி குட். த மெக்னிஃபிஷன்ட், த மெக்னிஷியன் மேமல் ஸ்பெண்ட் பிட்வீன் 12 to 18 hours, 12 to 18 hours, 24 மணி நேரத்துல eating grass, plants and fruit dash day. Every day. Every day. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்துல 12 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் வரையிலும் சாப்பிட்டுட்டே இருக்குது அது. Wow. Sadly, elephants are in danger. Look at, பாருங்க. Sadly, ஒரு ஏ போடுறாங்க அர்ஜென்ட். எலிஃபென்ட்ஸ் சப்ஜெக்ட், ஆறு வந்து வெர்ப், இன் டேஞ்சர் ஒரு அர்ஜென்ட். என்ன அருமையா பாருங்க, ஏஎஸ்ஏவியில் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இது மாதிரி ஏஎஸ்விஏ, ஏஎஸ்விஏ, ஏஎஸ்விஏல நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. சாட்லி எலிஃபென்ட்ஸ் ஆர் இன் டேஞ்சர். டேஷ் ஆர் கில்ட் பை ஹியூமன்ஸ், many are killed by many are killed by humans for the tusks, and in Asia tourists paid to dash on their backs, right sir, right on their backs, or watch some paint pictures with their trunks. Very nice. Yes, super super. இவ்வளவுதாங்க. It is the world's largest land animal. Can be as heavy as 7,500 kg. So, if the tusks are very large, the elephant is really old. Eating grass, plants and fruit every day. Many are killed by humans for their tusks. In Asia, tourists pay to ride on their backs. அவ்வளவுதான். நீங்க ஓவரால இந்த ரீடிங்ல தான் உங்களோட உண்மையான லேர்னிங்கே இருக்கு. ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அவுட்புட் வந்துடும் ஈஸியாக. நீங்க ரீடிங் கரெக்டாக கொண்டு போறீங்களா, கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஆல்ரைட், நான் இதில் சின்ன டைப்போ இருக்கு, உங்களுக்கு என்ன டைப்போங்கிறத சொல்லிடுறேன். இதை ஒரு குயிக்காக படிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இன்னொரு 20 minutes, லாஸ்ட் 10 minutes திருப்பி அந்த ஸ்பீக்கிங்க்கு போகணும். இது ஒரு 5 minutes முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது பார்த்துக்கலாம். ரைட், இது யார் படிக்கிறது? லோகேஷ், ரெடியா இருக்கீங்களா படிக்கிறதுக்கு? எஸ் சார். எஸ், ஃப்ரம் எலிசபெத் டு டேனியல். ஹாய் டேனியல், ஐ ஹவ் ஜஸ்ட் மூவ்ட் டேஷ் அவர் நியூ ஹோம். இட் இஸ் வெரி டேஷ் டு தி சி, ஸோ தேர் இஸ் அ வண்டர்ஃபுல் வியூ ஆஃப் த பீச். இட் இஸ் ஆல்சோ ரியலி பிக் டேஷ். இட்ஸ் 3 floors அண்ட் அ லார்ஜ் கார்டன். ஐ ஹாவ் மை ஓன் ரூம் நவ், ஸோ ஐ டோன்ட் டேஷ் டு ஷேர் இட் with my brother anymore. We still need to buy our beds, so we are dash to the furniture shop this afternoon. I might get a double bed because this new room is dash larger. Hey, இது larger, இது தப்பா போட்டுருக்காங்க, எல்ல விட்டுட்டாங்க. Okay sir. Larger my whole bedroom in Manchester. I am sending you dash photos so you can see all the room yourself. All the rooms right soon. Okay, இதுல உள்ள மிஸ்டேக் பண்ணி சொல்ற ரெண்டே ரெண்டு மிஸ்டேக். பொதுவா கேம்பிரிட்ஜ்ல தப்பு பண்ண மாட்டாங்க, இங்க வந்து இந்த ப்ரூஃப் ரீட் பண்றப்ப பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இட் இஸ் ஆல்சோ ரியலி பிக். இந்த 26 டேஷ் இருக்கு இல்லையா, இந்த டேஷ் வந்து இட்ஸுக்கு அப்புறம் தான் வரும். இந்த இட்ஸ் இருக்கு இல்லையா, ஐடி அப்போஸ்ட்ரோபி எஸ்க்கு அப்புறம் டேஷ் போடணும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க, இப்ப சொன்ன லார்ஜர், இது வந்து டைப்போட போயிருக்கு லார்ஜரு. இந்த லார்ஜர் வந்து நியூ ரூம் இஸ் லார்ஜர். இந்த டேஷுக்கு முன்னாடி லார்ஜர் வரணும், இது ரெண்டு தான். டேஷுக்கு முன்னாடி லார்ஜர் வரணும், இந்த டேஷுக்கு முன்னாடி இட்ஸ் வரணும். இது ரெண்டு மட்டும் தான் தப்பு. நீங்க அது மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். பாருங்க, இவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு, ஐ ஹவ் ஜஸ்ட் மூவ் இன் டு அவர் நியூ ஹோம். இட் இஸ் வெரி டேஷ் டு தி சி. ஏதாவது சொல்ல முடியுமா? நியர் டு தி சி வரணும் சார். நியர் டு தன்னு சொல்ல மாட்டாங்க பாருங்க. இட் இஸ் நியர் தி சி அப்படின்னு, ஆனா நியர் வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. டூனு வரப்ப நெக்ஸ்ட்டும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு அவ்வளோ பெரிய சீயை பக்கத்தில் வச்சு பார்க்க மாட்டாங்க. சார் ஃப்ரம் வருமா சார்? ஃப்ரம் டு தி சி வராதே. லார்ஜஸ்ட் வராதே. நியர் வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ் சார். க்ளோஸ் டு தி சி, க்ளோஸ் டு தி டூ வரதுக்கு முன்னாடி க்ளோஸ். நியர் டு தி சி போட மாதிரி நியர் தி சி தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா க்ளோஸ் டு தி சின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப க்ளோஸான ஒரு விஷயம். க்ளோஸ் தான் ஆன்சர். இட்ஸ் வெரி க்ளோஸ் டு தி சி.
இந்த 30 26 சொன்ன பாத்தீங்களா, இட் அப்பாஸ்ட்ரோபி எஸ் க்கு அப்புறம் டேஷ் போடுங்க. த்ரீ ஃப்ளோர்ஸ் அண்ட் எ லார்ஜ் கார்டன். அடிக்கலாம் அடிக்கலாம், 26 அடிக்கலாம், நல்லா யோசிச்சு பாருங்க. ஆன் இட்ஸ் ஆன் த்ரீ ஃப்ளோர் அண்ட் லார்ஜ் கார்டன். இட் இட் இது பாருங்க, இந்த இட் ஈஸா படிக்கலாம் இல்ல இட் ஹாஸா படிக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் படிக்கலாம். இட் ஹாஸ் போடுங்க, டேஷ் போடுங்க. இட் ஹாஸ் போட்டா டேஷ்ல என்ன வரும், இந்த டேஷ் பின்னாடி வந்து நெக்ஸ்ட் பில்ட் பில்ட் வரமா சார், இட் ஹஸ் பில்ட் 3 ஃப்ளோர்ஸ் அண்ட் இட் லார்ஜ் ஹாஸ் கார்டன். இட் இட் ஹாஸ் இட் ஈஸ் இல்லது இட் ஹாஸ் இட் ஹாஸ் காட் 3 ஃப்ளோர்ஸ் அண்ட் லார்ஜ் கார்டன். காட் 26 வந்து காட் தள்ளி போகணும், தள்ளி இருக்கணும். இட் ஹஸ் காட் இட் ஹாஸ் காட் I have my own room now, so I don't dash to share it with my brother anymore. I have my own room now, so I don't dash to share I don't want to share. I don't want to share, sir. Oh, want varade. I have my own room now. I have my own room now. I don't need a sir. And need a vera inno better one like that. இந்த இடத்துல தான் இந்தியன்ஸ் வந்து கரெக்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் வாண்ட் வராது, பிகாஸ் ஐ ஹேவ் மை ரூம் நவுன் இருக்கு. நீட் வந்து ஐ டோன்ட் லைக் டு ஷேர் சார். லைக் வாண்ட் எல்லாம் ஒண்ணாச்சு, அது ஒரு நல்ல இந்த இடத்துல நல்ல வார்த்தை கிடையாது. நெவர் சார், ஐ டோன்ட் நெவர் வராது, நெவர் நெவர் வராது. நோட் படிக்கணும். ரிக்வயர் சார், ஐ டோன்ட் ஹேவ் டு ஷேர் இட் வித் மை பிரதர். டோன்ட் ஹேவ் டு ஷேர், ஹேவ் டு ஹேவ் ரெண்டா உடைக்கிறாங்க பாரு. ஹேவ் டு நான் அது உரிய இது இல்லை பார்த்தீங்களா, இப்போ ஒரு கட்டாயம் இல்லை பாருங்க. ஏன்னா ஐ ஹாவ் மை ஒன்று, அந்த கட்டாயம் இல்லை, தேவை இல்லைங்கிறத விட கட்டாயம் இல்லை. நீட் இஸ் நாட் அ பெஸ்ட் ஆன்சர், பட் ஐ டோன்ட் ஹாவ் டு ஷேர் இட் வித் மை பிரதர் எனிமோர். எனிமோருங்கிறாங்க இல்லையா, அப்போ கட்டாயம், இந்த கட்டாயத்தை எடுத்துடுறாங்க. வி ஸ்டில் நீட் டு பை ஆர் அவர் பெட், ஸோ வி ஆர் டேஷ் டு த ஃபர்னிஷர் ஷாப் திஸ் ஆஃப்டர்நூன். கோயிங் சார், யூ ஆர் கோயிங் டு தட், தட்ஸ் ஆல், சூப்பர். த லாஸ்ட் ஒன்று அது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஐ மைட் கெட் ஏ டபுள் பெட் பிகாஸ் திஸ் ரூம் இஸ் லார்ஜர் டேஷ் மை ஓல்ட் பெட்ரூம். லார்ஜர் முன்னாடி தூக்கி போடுங்க, பிகாஸ் திஸ் நியூ ரூம் இஸ் லார்ஜர் டேஷ் மை ஓல்ட் பெட்ரூம். லார்ஜர் தென் வருமா, தென் தேன் தென் தென் இல்லை தேன் டிஹெச்ஏ தேன். ஓகே சார், லார்ஜர் தேன் மை ஓல்ட் பெட்ரூம். Manchester, I am sending you dash photos so you can see all the rooms yourself. My room photo. I am sending you dash photos. Which? Key photo. I am sending you dash photos so you can room. See. Room. Many, many photos. Many, 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 many. More photos. மோர் வராது, ஏன்னா முன்னாடி அனுப்பியிருந்தா தான் மோர் பின்னாடி வரும். மச் போட்டோஸ் மச் போட்டோஸ் நம்பர் அக்கவுண்ட் பண்ணி கேட்டு மை நியூ ஹோம் போட்டோஸ் சார். இங்க பாருங்க, ஐ அம் சென்டிங் யூ ஃபியூ போட்டோஸ், ஐ அம் சென்டிங் யூ சம் போட்டோஸ். ஃபியூ இல்ல சார், சம் தான் பக்காவான ஆன்சர். ஐ அம் சென்டிங் யூ சம் போட்டோஸ் சோ யூ கேன் சி ஆல் தி ரூம்ஸ் யுவர் செல்ஃப். புரியுதுங்களா, ஐ அம் சென்டிங் யூ கவுண்டபிளா இருக்கணும். மச் போட்டோஸ் ஏன் அது கவுண்ட் பண்ண முடியாது, மச்ச போட்டோஸ் கவுண்ட் பண்ணிடலாம். பார்க்கலாமா, ஐ ஹவ் ஜஸ்ட் மூவ் இன் டு அவர் நியூ ஹோம், இட்ஸ் வெரி க்ளோஸ் டு தி சி, இட் இட் ஹாஸ் காட் 3 ஃப்ளோர்ஸ் அண்ட் எ லார்ஜ் கார்டன். ஐ ஹவ் மை ஓன் ரூம் நவ் ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு ஷேர் வித் மை பிரதர். வி ஸ்டில் நீட் டு பை ஆர் ஆர் பெட் ஸோ வி ஆர் கோயிங் டு தி ஃபர்னிச்சர் ஷாப். ஐ மைட் பி I might get a double bed because this new room is larger than my old bedroom in Manchester. I am sending you some photos so you can see all the rooms yourself. All right. For a quick hour, 15 minutes over speaking, Kurthalama. Let's do it very quickly. All right, here you go. All right, Bodeshwari. Sir. Yeah, do you like to read books? Yes, sir, I like to read books. What was the last book you read?
I read my last book is Nuclear Physics. Nuclear physics. Do you like fiction books or non-fiction books? Fiction. Kadaya, kadayilla puthangala. Which books you like? I like friction books. You like fiction, but you talked about nuclear physics. Why did you do nuclear physics? What do you like nuclear physics? Because it is my major subject, sir. What is your So major? I like it. What is your major? My major subject is physics. Physics. Where did you go for your college? Sir? Where did you go for your college? Yes, sir. Where did I you go go? for Where college. did you go? What is the name of your college?